பார்த்தீங்கன்னா ஒரு க்ரையான்ஸ் ட்ராயிங் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு டேப் இருக்கிற மாதிரி ட்ராயிங் வரைஞ்சிருக்கேன். அது கீழே ஒரு பக்கெட் இருக்கிற மாதிரி, சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரெயின் ட்ராப்ஸ் இருக்கிற மாதிரி நான் வந்து ட்ராயிங் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டேப்போட சைட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் கலரில் ஷேடிங் கொடுக்குறேன். ஸோ அதை வந்து ஒரு காட்டன் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த காட்டன் எடுத்துகிட்டு அந்த சைட்லலாம் ஃபுல்லாக வந்து மர்ஜ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அந்த டேப்போட மேலே பார்த்தீங்கன்னா நான் ரெட் கலரில் கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுவுமே வந்து காட்டன் வச்சு ஃபுல்லாக வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன். ஸோ அந்த டேப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பென்சில் ஷேடிங் தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ ஃபுல்லாகவே வந்து பென்சில் ஷேடிங் பண்ணிவிட்டு அது மேலே பார்த்தீங்கன்னா காட்டன் வச்சு நான் வந்து தேய்ச்சி விட்டுறேன். ஸோ நம்ம அந்த மாதிரி காட்டன் வச்சு பண்ணுறப்ப தான் கொஞ்சம் ஈவனாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நான் பென்சிலில் ஷேடிங் கொடுத்துட்டு நான் அந்த மாதிரி காட்டன் வச்சு பண்ணுறேன். ஸோ அந்த ட்ராயிங் நான் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ கலரிங்லாம் நான் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஸ்கெட்ச் வச்சு அவுட்லைன் கொடுக்குறேன். ஸோ நான் அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறமா சிசர் யூஸ் பண்ணி அந்த டேப் மாதிரி இருக்குல்ல, ஸோ அது மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அந்த பக்கெட் மாதிரி ட்ராயிங் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ரெயின் ட்ராப்ஸ் மாதிரி நான் பெருசாக வரைஞ்சிருக்கேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் நான் வந்து க்ரையான்ஸில் வந்து கலர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நான் காட்டன் வச்சு நான் மர்ஜ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அதையும் பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இது எல்லாமே ஒரு வேறு ஒரு ஒயிட் கலர் பேப்பரை வச்சு நான் அது மேலே ஒட்ட போகிறேன். ஸோ இதுக்கெல்லாம் வேறு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த டேப் மாதிரி கட் பண்ணியிருக்கேன்ல, அது பின்னாடி ஃபுல்லாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ரெயின் ட்ராப்ஸ் அப்புறம் பக்கெட் மாதிரி இருக்குல்ல எல்லாத்தையுமே ஸ்டிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அது கீழே வந்து சேவ் த வாட்டர் அப்படின்னு நான் ரைட் பண்ணிவிட்டு பிளாக் கலரில் ஸ்கெட்ச் பண்ணுறேன். ஸோ அந்த டேப்பு கீழே பார்த்திங்கன்னா ரெண்டு ட்ராப்ஸ் மாதிரி வர மாதிரி நான் ட்ராயிங் பண்ணியிருக்கேன் ஸ்கெட்சில். ஸோ அதுக்கப்புறம் அந்த பேப்பர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் க்ரையான்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ஃபுல் பேப்பர் பார்த்திங்கன்னா நான் மாதிரி பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் சின்ன சின்ன ரெயின் ட்ராப்ஸ் மாதிரி நான் பிளாக் கலர் ஸ்கெட்ச் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ராயிங்கோட தீம் என்னென்னா சேவ் த வாட்டர். ஸோ உங்களுக்கு இந்த ட்ராயிங் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.